இன்றைய தினத்தில் நம்முடைய கண்ணகி நகர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் வந்து நம்ம துவங்கி உற்சாக வரவேற்பு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல உற்சாக வரவேற்பு. எழில் நகர்லேயும் நம்ம வந்து தேர்தல் பிரச்சாரம் வந்து தொடங்கி நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த திமுக நாடாளுமன்ற வேட்பாளரை பொறுத்தவரை இல்லைங்க, நாங்கள் எப்படி மக்களோட மக்களாக நாங்கள் வந்து எப்படி இங்கே வந்து வாக்கு சேகரிக்கணும், அவங்க ஒரு போலீஸ் படை சூழல், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 போலீஸ் படை சூழலை வந்து அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன்னா இங்கே 5 வருஷம் பொறுத்தவரையில் எந்த வித நடவடிக்கையும் மக்கள் நலன் சார்ந்து எடுக்கவே இல்லை. அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கடுமையான எதிர்ப்பு அவங்க மேலே, எங்கே கேள்வி கேட்ட போகிறாங்களோ என்ற விதத்தில் 30 போலீஸ் அவங்கள சுற்றி பாதுகாப்பாக, அதுவும் வண்டி பொறுத்தவரை வேகமாக, யாரும் பார்க்காத முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக வண்டி போகுது. அந்த அளவிற்கு மக்களை 5 வருஷமாக கண்டுகொள்ளாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இப்போ தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்காங்க. இது இங்கே மட்டும் ப்ரிவலண்ட்டாக கிடையாது, ஒட்டு மொத்தமாக நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் இதுதான் நிலைமை. அதனால பார்த்தீங்கன்னா பெரியவங்க ஊர் தலைவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீர்மானம் போடுறாங்க, நீங்கள் ஊருக்குள்ளே வந்துடாதீங்க, ஊருக்குள்ளேருந்தே மக்கள் உங்களை கேள்வி கேட்பாங்க, தயவு செஞ்சு வந்துடாதீங்க என்ற விதத்தில் தீர்மானம்லாம் போடுறாங்க. இப்படி ஒரு மோசமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட செயல்பாடு. அதனால தொகுதி முழுக்க எதிர்ப்பு அவருக்கு இருக்கிறது. அதே போன்று நம்முடைய தமிழ் சமூகம், உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சமூகம், பெருமை வாய்ந்த நம்முடைய தமிழ் சமூகம், அந்த தமிழ் சமூகம் இந்த நேரத்தில் நம்முடைய தமிழ் புத்தாண்டு கொண்டாடுகின்ற வகையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே போன்று நம்முடைய சகோதரர்கள் எல்லாரும் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய நம்முடைய மலையாளம் சகோதரர்கள் அனைவருக்கும், உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் இருக்கக்கூடிய மலையாள சகோதரர்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் மலையாள வருட பிறப்பு விஷு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.